அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது செய்யக்கூடாத 6 விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இன்று இது அறிவியலின் படியும் பழங்காலத்தில் வாழ்க்கை முறையின் படியும் சொல்லப்பட்டது. இது ஒவ்வொரு பெண்ணும் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள். இந்த 6 விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பயன்பெறும். இது உங்களுக்கு பயன்பட்டால் உங்கள் நண்பர்களுக்கு குறிப்பாக பெண்கள் இதை பகிர்ந்து கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது கவனமாக என்பது மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழப்பம் அடைகிற எண்ணங்கள் செயல்கள் அது மாதிரியெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த கன்ஃபியூஷன் ஆகிற எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். அதாவது குழந்தையின் உடல் வளர்ச்சி என்பது தாயின் உடல்நிலை பொறுத்து இருக்கிறது. ஒரு குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக மனதளவிலும் உடல்நலவிலும் ஆன்மளவிலும் வளர்ச்சி அடைந்து வர வேண்டுமெனில் அந்த தாயின் உடல்நலத்தை பொறுத்து இருக்குது. இப்போது குழந்தை கர்ப்பமாக இருக்கும்போது இவங்க அடிக்கடிக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறது, டென்ஷன் படுறது, சண்டை போடுறது, இது போல் எண்ணங்கள் எல்லாம் இருந்தால் அந்த எண்ணங்கள் வந்து குழந்தைகளை கூட பாதிக்கும். வேணுமெனா நீங்கள் சீக்ரெட்ன்ற ஒரு படம் பாருங்கள். நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் என்று அந்த படத்தில் அருமையாக கூறியிருப்பார்கள். சுருக்கமாக குழந்தையின் வளர்ச்சி தாயின் உடல்நலத்தை பொறுத்து இருக்கிறது. ஆகையால் கர்ப்பமாக இருக்கும்போது ஒவ்வொரு கர்ப்பிணியும் தங்களுடைய உடலை வந்து நன்றாக பராமரித்து கொள்ள வேண்டும். இப்போ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து இந்த பச்சை மாமிசமாக சாப்பிடக்கூடாது. இப்போல்லாம் யாரும் சாப்பிட்றதில்லை பச்சை மாமிசம். அதாவது பாதி சமைக்கப்பட்ட உணவுகள், அது கோழிக்கறியாக இருக்கட்டும், இல்லை மட்டனாக இருக்கட்டும், இல்லை எதனா இருக்கட்டும், அதாவது சரியாக வேகாத பொருளை சாப்பிடக்கூடாது. பாதி வெந்தும் பாதி வேகாமல் இருக்கிறது அது உடல்நலத்துக்கு ஜீரணத்துக்கு அது வந்து ஆகாது. ஆகையால் வந்து இந்த பாதி சமைக்கப்பட்ட கறிகளை தவிர்த்து விடுங்கள். அதுக்கடுத்து பச்சை முட்டையை சாப்பிடாதீங்க. சுருக்கமாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பச்சை எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது, பச்சை முட்டையும் சாப்பிடக்கூடாது. அதில் இன்னொன்று வந்து பதப்படுத்தப்பட்ட பால். பதப்படுத்தப்பட்ட பால்னா இப்போல்லாம் அதாவது சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பால் கிடைக்க மாட்டேது, டவுட்டு தான். இருந்தாலும் ஒரு பால் பேக்கெட் வந்து 20 நாள் 10 நாள் வச்சுக்கிட்டு அது பதப்படுத்த பால் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையிலும் இயற்கையில் கிடைச்சா பாருங்கள், பதப்படுத்திட்ட பால் வந்து அவாய்ட் பண்ணணும். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். நான் வந்து புத்தகங்கள் மூலமாகவும் அதாவது மருத்துவ நூல்களிலிருந்து நான் சேகரிக்கப்பட்ட இந்த 6 விஷயங்கள், இதை நீங்கள் கடைபிடித்து வந்தால் உங்களுக்கு நல்லது. இரண்டாவது விஷயம், காஃபி டீ குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் கஃபைன் என்ற ஒரு பொருள் இருக்குது, அது வந்து உடல் நலத்தை வந்து பாதிக்கக்கூடிய விஷயம். ஆகையால் வந்து காஃபி டீ வந்து குடிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அடிக்கடிக்கெல்லாம் குடிக்காதீங்க. இது வந்து தாய் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வந்து ஆகாது, அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுனால. ஏன்னா குழந்தைக்காக நாம் வந்து அந்த கர்ப்பமாக இருக்கும் சமயத்திலாவது அந்த குழந்தை நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக இதை விட்டு விடுங்கள். இப்போ மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது மருந்து மாத்திரைகளை மருத்துவரின் அனுமதி இல்லாமல் அவருடைய அட்வைஸ் இல்லாமல் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதாவது ஒரு சின்ன தலைவலியாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து நீங்களாக போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு இந்த டேப்லெட் கொடுங்க அந்த டேப்லெட் கொடுங்கன்னு சாப்பிடக்கூடாது. ஸோ டாக்டரோட அனுமதியின்படியும் ப்ரிஸ்கிரிப்ஷன் முக்கியமாக மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் நீங்கள் மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டும். நான்காவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் நிற்க வேண்டாம். அதாவது கர்ப்பிணிகள் வந்து கர்ப்பமாக இருக்கிற டைமில் வந்து ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 1/2 மணி நேரம், ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. அப்படி நிற்கும்போது என்ன ஆகுதுன்னா, நரம்புகள் வந்து வீக் ஆகுது, பலவீனமாகும். காலில் இருக்கும் நரம்புகள் குறிப்பாக பலவீனமடையும். அதனால் வந்து ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்களை தெரிந்து கொள்வது. அந்த டைமில் வந்து
தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்காதீங்க. அதாவது நான் கூகுளில் போய் தேடி பார்க்குறேன், நான் யூடியூப்பில் போய் தேடி பார்க்குறேன், நான் இந்த புக்ஸு கேட்குறேன், இல்லைன்னா மற்றவங்களை கேட்குறேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை மட்டுமே தெரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. உதாரணத்துக்கு ஊருக்கு எல்லைப்புறத்தில் ஒரு வேப்ப மரத்தில் பேய் வந்திருக்கு, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதுங்களா? இல்லை இன்று எலெக்ஷன் நடந்ததில் அங்கே வந்து ஒரு பெரிய சண்டை ஆகிட்டு ஒரு ரத்த வெள்ளமாக போச்சு, அந்த அந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் தலையில் போட்டுக்கிட்டு மூளையில் எண்ணங்களை பதிக்கும் போது குழந்தைக்கு அது பாதிக்கக்கூடும். ஆகையால் தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடுங்கள். யாராவது ரெண்டு பேர் பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நீங்கள் போயிட்டு அந்த தேவையில்லாத வந்து நீங்கள் வந்து இன்வால்மெண்ட் ஆகிட்டு இதெல்லாம் வேணாம். ஸோ தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். அதாவது நீங்கள் படிப்பதையோ மற்றவர்கள் சொல்வதையோ கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது. அதாவது இப்போ சப்போஸ் உங்களுக்கு எதனா கொஞ்சம் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யாரோ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிடுறான், நான் புக்கில் படித்தேன், அதெல்லாம் வந்து நார்மல் தான், அது மாதிரி பிரச்சனைலாம் வரும், கால் வலி மூட்டு வலி அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து கடைசி ஆறாவது, இதுதான் முக்கியமான விஷயம், பயப்படக்கூடிய பயம் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சம்பவங்களையும் நிகழ்ச்சிகளையும் பார்க்காதீர்கள். குறிப்பாக தொலைக்காட்சியில் மொபைலில் வந்து இந்த பேய் படம் பார்க்கறது, நான் சந்திரமுகி படம் பார்க்குறேன், அப்புறம் அருந்ததி படம் பார்க்குறேன், அப்புறம் மொட்டை சிவா கெட்ட சிவா படம் பார்க்குறேன், இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய படங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது. அதாவது அது டிவியில் இருக்கட்டும் ஏதோ. இன்னும் சொல்லப்போனால் இந்த த்ரில்லர் நாவல்ஸ் கூட படிக்காதீங்க. நாவல் படிக்கிறதே வேஸ்ட்டு. இதுலேயும் வந்து இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நாவல் படிச்சிருப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு பயப்படக்கூடிய ஒரு சம்பவம் வந்திருக்கும், அந்த சம்பவத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, பயப்படுவீங்க. அப்படி பயப்படும் போது அந்த எண்ணங்கள் குழந்தையின் மனதிலும் பதியும். அந்த ஒவ்வொரு குழந்தையும் தாயின் கருவறையில் 10 மாதங்கள், அதாவது 9 மாதங்களும் 10 நாட்களும் இருப்பாங்க இல்லையா, அங்கே தான் அந்த குழந்தை வந்து 90% அறிவை சேகரித்து கொண்டு வருகிறது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த பயப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் படிக்காதீர்கள். தயவுசெய்து அப்படிப்பட்ட படங்களையும் நிகழ்ச்சிகளையும் பார்க்காதீர்கள். ஸோ இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு பாருங்கள், பேஸ்ட்டை பற்றி, அதாவது வாயில் கிருமிகள் எல்லாம் இருக்குதுன்னு, அதெல்லாம் சின்ன பசங்கள்லாம் பார்த்து பயந்துருவாங்க. ஸோ இந்த 6 விஷயங்களை வந்து நீங்கள் செய்யாதீங்க, செய்யக்கூடாத விஷயங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆரோக்கியமாக வளர நாம் என்ன செய்ய வேண்டும் என்னன்னா, நல்ல புத்தகங்களை படியுங்கள், நல்ல இசையை கேளுங்கள். அதாவது நல்ல இசையை கேளுங்கள். புத்தகங்களை குறிப்பாக பக்திக்கு சம்மந்தப்பட்டது, ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டது, அறிவியலுக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் மனதுக்கு நிம்மதியை மகிழ்ச்சியை தரக்கூடிய கதைகளை படித்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது குழந்தையுடைய எண்ணங்களும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகளையும் சந்தோஷமாக தான் பிறக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகையால் இந்த 6 விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள், செய்யாதீர்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இதில் எந்த பாயிண்ட்டு நல்லா இருக்குது அப்படின்றது கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. நன்றி, வணக்கம்.